ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூகேகே மணி மேக்கர். இன்றைக்கி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். அது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். யாரும் ரொம்ப கடுப்பாக வேண்டாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி நியூஸஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, நம்ம நியூஸ்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி நைட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 1:30 வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் தந்திருக்காரு. ஸோ 1:30 என்ன அனௌன்ஸ்மெண்ட் தந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அட்வான்ஸ் சேலரி எல்லாத்துக்கும் உண்டு, கன்ஃபார்ம் ஆயாச்சு, அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஸோ அட்வான்ஸ் சேலரி கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதுவும் வித்தின் 4 டேஸ்க்குள்ளே வந்துடும். அந்த 4 டேஸ்க்குள்ளே வரதை நீங்கள் உடனே விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. ஸோ நமக்கு வந்துட்டு அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். இன்ட்ரோ வந்துட்டு டீம் கொடுத்தா தான் கிடைக்குமா சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அப்படி இல்லை, இன்ட்ரோ வந்து நீங்கள் ஒரு ஆள் கொடுத்தாலும் அந்த ஒரு ஆள் சம்பாதிக்கிறதுலேருந்து இன்ட்ரோ உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அண்டு அதே மாதிரி நான் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன், அந்த ஒரு ஆளுக்காக அப்படியே நின்றாதீங்க, நிறைய விதத்தை கொடுங்க. நிறைய விதத்தை ரெஃபர் பண்ணால் தான் நிறைய நம்ம சம்பாதிக்க முடியும். ஓகே, இந்த டிஸ்லைக் போடுற பீப்புள்ஸ் அவங்களுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன். இது என்ன ஏதுன்னே தெரியாமல் டிஸ்லைக் தந்திருக்கீங்க, பட் அது எதுக்காகனு எனக்கு தெரியல. மேபி அது எதுக்காகனு தெரிஞ்சுன்னா எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ராப்ளத்தை கிளியர் பண்ண பார்க்குறோம். ஏன்னா ஹலோ டீம் மெம்பர்ஸ்னு போட்டிருக்கு, அதுக்கே டிஸ்லைக் தந்திருக்காங்க. ஹலோ டீம் மெம்பர்ஸ்னு தரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்படி தந்தால் உங்களுக்கு எதாவது ப்ராப்ளமா, உங்களுக்கு எதாவது லாஸ் ஆகுதா அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்மளோட வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சார் வந்துட்டு ஆடியோ தந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு டிஸ்லைக் வந்திருக்கு. பட் இந்த டிஸ்லைக் வந்துட்டு எதனால் வந்திருக்கு? இந்த டிஸ்லைக் இந்த ஆடியோவில் உங்களுக்கு என்ன பிடிக்கல? அட்வான்ஸ் சேலரி வேண்டான்னு நினைக்கிறீங்களா? எனக்கு சம்பளம் வேண்டாம், நான் ஃப்ரீயாக வேலை செய்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அது எனக்கு புரியல. பட் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள், எஸ்பிஓருக்கு சொல்லுங்கள், ஏதோ ஒரு வகையில் தெரியப்படுத்துங்க. ஏன்னா இந்த பிளானுக்கு அதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும் செஞ்சு தரக்கு எஸ்பிஓ ரெடியாக இருக்குது. ஓகேவா? ஸோ கமெண்ட்ஸை கொஞ்சம் சொல்லுங்கள், இந்த டிஸ்லைக் போடுற பீப்புள்ஸ் அண்ட் டிஸ்லைக் போடுறது எதுக்குன்னு தெரியல அப்படின்னா அந்த டிஸ்லைக் இது தான். ஓகேங்களா, இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களா? இதுதான் வந்துட்டு அந்த டிஸ்லைக். தெரியாமல் போடாதீங்க, தெரிஞ்சதுன்னா எதுக்கு போடுறீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. தேங்க்யூ.